வணக்கம். நேற்று நம்ம இந்திய அணி இலங்கை அணியை தோற்கடிச்சதை தொடர்ந்து நாளைக்கு மீண்டும் இரவு 8 மணிக்கு இலங்கை அணிக்கு எதிராக இந்த T20 தொடரை வெல்ல போற முக்கியமான ஆட்டத்தில் நாளைக்கு மீண்டும் இலங்கை அணியை எதிர்த்து விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த தொடர் துவங்கினதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஆட்டங்கள் விளையாடப்பட்டிருக்கு. இந்த 4 ஆட்டத்திலையுமே பல டெபியூட் புதுமுக வீரர்களுக்கு நம்ம இந்திய அணியில் விளையாடுறதுக்கான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ராகுல் டிராவிட் அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் படிக்கல், கைக்வாத் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இந்திய அணியில் விளையாடுறதுக்கான டெபியூட் வாய்ப்பை இன்னும் ராகுல் டிராவிட் அவர் கொடுக்காம இருக்கிறாரு. இப்படி இருக்க இன்னைக்கு கிடைச்சிருக்க ஒரு செம்மையான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராகுல் டிராவிட் அவர் எடுத்திருக்க அதிரடியான புத்திசாலித்தனமான முடிவால் இப்போ நம்ம இந்தியணி பக்கம் இருந்து 2 சீனியர் வீரர்களை நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக நாளைய ஆட்டத்தில் படிக்கல், ருத்ராஜ், கைக்வாத் இவங்க 2 பேருமே நாளைய ஆட்டத்தில் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் இப்போ வெளியாகியிருக்கு. அதாவது இந்த இந்தியா இலங்கை தொடர் துவங்குறப்பவே ராகுல் டிராவிட் அவர் சொல்லியிருந்தாரு, அதாவது இந்த தொடரில் எல்லா இளம் புதுமுக வீரர்களுக்கும் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இப்படி இருக்க இன்னும் 2 ஆட்டங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கு அப்படிங்கிறதால இதுவரைக்கும் தொடர்ந்து நம்ம இந்திய அணியில் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு வந்த பிரித்விஷா, அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேரையுமே நாளைய ஆட்டத்தில் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ அதே போல் அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா படிக்கல், ருத்ராஜ், கைக்வாத் இவங்க 2 பேருமே நாளைக்கு நம்ம இந்திய அணிக்காக விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதே போல் இவங்க 2 பேருமே நீக்கப்படலை அப்படின்னாலும் பிரித்விஷா இளனா ஹர்திக் பாண்டியா யாராவது ஒருத்தரையாவது ஆட்டத்தில் இருந்து நீக்கிட்டு படிக்கல், இளனா, கைக்வாத் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தராவது நிச்சயமாக நாளைய ஆட்டத்தில் நம்ம இந்திய அணிக்காக டெபியூட் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற தகவல்கள் இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாடை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனர்கள் லிஸ்ட்ல சிகர் தவான் அவரை கூட படிக்கல், இளனா, கைக்வாத் இவங்க 2 பேர்ல யாராவது ஓபன் செய்யலாம். அதுக்கப்புறமா சஞ்சு, சாம்சன், சூரியகுமார், யாதவ், அடுத்ததா 5வது இடத்துல ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்ட் செய்யப்பட்ட படிக்கல், இளனா, கைக்வாத், அடுத்து 6வதா இஷான் கிஷன், 7வதா குர்னால் பாண்டியா, 8வதா தீபக் சஹல், 9வதா புவனேஷ்குமார், 10வது பிளேயரா சஹல், கடைசி 11வது பிளேயரா வருண் சக்கரவர்த்தி. ஸோ பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாத இந்த டீம் 11 ஸ்குவாட்ல தான் நாளைக்கும் நம்ம இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிராக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளை ஆட்டத்தில் படிக்கல், கைக்வாத் இவங்க 2 பேருமே நம்ம இந்திய அணியில டெபியூட் செய்யலாமா, இல்லை இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் டெபியூட் செய்யணுமா, உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.